வெல்கம் டு 5 மினிட் ஃபேக்ஸ். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம மொட்டை மாடியில் காய வச்ச ஈரத்துணியை கூட எடுத்துருவோம். அந்த அளவுக்கு புயல் சின்னம் நம்ம வாழ்க்கையை சின்ன பின்னமாக ஆக்கியிருக்கு. அப்படிப்பட்ட புயல் எப்படி உருவாகுதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புயல். தமிழில் புயல்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும் ஆங்கிலத்தில் பல பெயர்களில் அழைக்கப்படுது. புயல் உலகெங்கும் உருவாகிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அது உண்மை இல்லை. வட அமெரிக்கா, கிழக்கு ரஷ்யா, தெற்கு மற்றும் கிழக்கு ஆசியா, மேற்கு ஆஸ்திரேலியா இப்படி குறிப்பிட்ட பகுதிகளில் தான் புயல் தொடர்ந்து உருவாகுது. பொதுவாக புயலை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அவை என்னென்னு பார்க்கலாம். முதலாவது ஹரிக்கேன்ஸ். இவை அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் வடகிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் உருவாகுது. வட அமெரிக்காவின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இவை சேதம் உண்டாக்குது. இரண்டாவது சைக்ளோன்ஸ். இவை இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உருவாகுது. தெற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் பாதிப்புக்கு உள்ளாகுது. மூன்றாவது டைபூன்ஸ். இவை பசிபிக் பெருங்கடலின் வடக்கு பகுதியில் உருவாகி கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் தென்கிழக்கு ரஷ்யாவிலையும் சேதம் விளைவிக்குது. இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். உலக வரைபடத்தை நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது தமிழில் வரைகோளம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற கடல்கள் ஹரிக்கேன் மற்றும் டைஃபூன்களை உருவாக்குது. சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற கடலில் சைக்ளோன் உருவாகுது. சரி, புயலையே 3 வகையாக பிரிக்கணும். மூணுமே ஒன்று தான். புயல் காற்றின் வேகம் மற்றும் கடல் அலைகளின் சீற்றம் இவைகளை வச்சு புயலோட பெயர்களை வகைப்படுத்துகிறாங்க. டைஃபூன்ஸ்னு சொல்லக்கூடிய புயல் காற்று தான் அதிக அளவில் சேதம் ஏற்படுத்தக்கூடியது. இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன்ஸ், ஜப்பான் மாதிரி பகுதிகளில் ஏற்படக்கூடிய சுனாமி மாதிரி இயற்கை பேரிடர்கள் டைஃபூன்ஸால் ஏற்படுது. டைஃபூன்ஸ்க்கு அடுத்தபடியாக ஹரிக்கேன்ஸும் அதுக்கு அடுத்தபடியாக சைக்ளோன்ஸும் இருக்குது. இந்திய மாதிரி நாடுகள் சைக்ளோனால் பாதிப்படைகிறத விட 100 மடங்கு அதிக பாதிப்பு டைஃபூன் பகுதிகளில் தான் ஏற்படுது. சரி, புயல் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். புயலுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அவை தோன்றும் நிலை, வலுவடையும் நிலை, வலுவிழக்கும் நிலை, இப்படி 3 நிலையாக இருக்குது. முதல்ல தோன்றும் நிலை. கடலுக்கு மேலே இருக்கிற காற்று 26 டிகிரிக்கு மேலே சூடாகும் போது வெப்பமாகி ஆவியாகுது. காற்று ஆவியாகி மேலே போனதும் காற்று இருந்த இடம் காலியாகிறதால காற்றின் அழுத்தம் அதிகமாகிற பகுதியிலிருந்து காலி இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. இதே நேரத்தில் மேலே ஆவியாக போன காற்று கூலிங் ஆகி திரும்பவும் பழைய இடத்துக்கு வரும். ஏற்கனவே காற்று அதிகமாக இருக்கிற இடத்துக்கு பழைய காற்று வந்து ஓவர்லோட் ஆகிறதால அங்கே மொத்த காற்றும் சேர்ந்து கடல் மேலே அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. இதை நாம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்கிறோம். இந்த டைமில் உருவாகிற காற்றோட வேகம் 31 கிலோமீட்டராக இருந்தால் அது குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்கிறோம். இது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும். கிளாக் வைஸ் அப்படிங்கிறது இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் சுற்றுறது. காற்றழுத்தம் அதிகமாகும் போது அது ஒரு சுழல் மாதிரி உருவாகி வலுவாகுது. புயலோட நடுப்பகுதியில் தான் சுழல் உருவாகுது. இதை புயலோட கண் பகுதின்னு சொல்கிறோம். இந்த கண் பகுதியில் புயலோட ஸ்பீடில் பாதி தான் இருக்கும். கண் பகுதியிலிருந்து உருவாகும் புயல் இன்னும் அதிக காற்றை உள்ளே இழுத்து வெளியவும் தள்ளும். இது புயல் வலுவடையும் நிலைன்னு சொல்கிறாங்க. இதில் காற்றின் வேகம் 63 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே வீசினா அது புயல். இப்படி வலுவடைகிற புயல் மெல்ல நிலத்தை நோக்கி நகர்ந்து வரும். கரையை நெருங்க நெருங்க அதிக அளவில் கடலில் அழுத்தம் உண்டாகுது. மேலிருந்து அழுத்தம் அதிகமாகும் போது அதை தாங்க முடியாமல் கடலுக்கு உள்ளே இருக்கிற தண்ணீர் மேல் நோக்கி வெளியில் வரும். அதனால தான் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு சுனாமி ஏற்பட காரணமாக இருக்குது. பூமி அதிக அளவில் வெப்பமாகிறதால தான் இப்படி கடலுக்கு மேலே இருக்கிற காற்று புயலாக மாறுது. செவ்வாய் கிரகத்துக்கு போய் மனிதர்கள் வாழ முடியுமான்னு ஆராய்ச்சி செய்கிறத விட்டுட்டு நாம் இருக்கிற பூமியை எப்படி நல்லா வச்சுக்கணும்னு யோசிக்க முடிஞ்சாலே இந்த மாதிரி இயற்கை தன்னோட கோபத்தை காட்டாதுன்னு நிச்சயமாக சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.